அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையினால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களது பெயரிலே விளங்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வெளிநாட்டு அமைப்புகளில் முதல் அமைப்பாக அமீரக காயிதே மில்லத் பேரவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சுதந்திர தின கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரவையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அருமையண்ணன் குத்தாலம் ஏ லியாக்கத்திலே சாஹிப் அவர்களையும், இந்த நிகழ்வை துவக்கி வைக்க விலகி தந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தகுதி வாய்ந்த பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய சுதந்திர போரில் பங்கெடுத்த பேரியக்கத்தினுடைய வள்ளிவாரில் வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அருமையண்ணன் கே ஏ முகமது அபுபக்கர் சாஹிப் அவர்களையும் இந்த நிகழ்விலே யாரை அழைத்து சமுதாயத்திற்கு வரலாறுகளை சொல்ல வைக்கலாம் என்று நாம் ஆலோசித்த பொழுது எல்லா வகையிலும் நம்மை வழிகாட்டி வழிநடத்தும் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு தலை சிறந்த ஆளுமை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இந்தியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் மிக தலை சிறந்த பாராளுமன்றவாதியாகவும் அனைத்துகளோடு அணுகியலசுபவர் கொடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்களின் ஆதரவு குரலாக, ஆதரவு குரல் என்று சொல்வதை விட அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்களை எல்லாம் அவ்வப்பொழுது தோல்வித்து காட்டுவதிலே முதன்மையாக விளங்குபவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். வருங்காலங்களில் அமையவிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய அமைச்சரவையிலே அமைச்சராக வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு தலைசிறந்த அரசியல் அறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களையும் இந்த நிகழ்விலே அமீரக காயிதே மில்லத் பேரவையினுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குவைத் காயிதே மில்லத் பேரவையினுடைய தலைவர் அருமை அண்ணன் அப்துல் முத்தலிஃப் அவர்களையும், அமெரிக்க காயிதே மில்லத் பேரவையினுடைய தலைவர் வழக்கறிஞர் சல்மான் முகமது அவர்களையும், சவுதி அரேபியா காயிதே மில்லத் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் எஸ் எம் முகமது நாசர் அவர்களையும், கத்தார் காயிதே மில்லத் பேரவையினுடைய தலைவர் அருமை அண்ணன் கடலூர் முகமது முஸ்தபா அவர்களையும், ஹாங்காங் காயிதே மில்லத் பேரவையினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஹாபிஸ் வி எம் டி முகமது ஹசன் அவர்களையும், சிங்கப்பூர் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நாகூர் முகமது கவுஸ் மரைக்கார் அவர்களையும், பஹ்ரைன் காயிதே மில்லத் பேரவையினுடைய தலைவர் சகோதரர் குளச்சல் ஷஃபீக் அவர்களையும் நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்கள், மார்க் அறிஞர்கள், பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் இந்த நிகழ்வை மண்ணுச்சுடர் வலைத்தள தொலைக்காட்சி மூலம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் மற்றும் தங்களுடைய அனைத்து நேரங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாட்டிற்காக இந்த சமுதாயம் செய்த தியாகங்கள், இந்த நாட்டிற்காக இந்த சமுதாயம் செய்த பல்வேறு உதவிகளை இந்த அரசாங்கம் மறைக்கலாம், வரக்கூடிய காலங்களிலே அது எந்த காலத்திலும் மறைக்கப்படாது, மறக்கடிக்கப்படாது என்ற வரலாறுகளை அவ்வப்போது நினைவூட்டும் விதத்திலே இத்தகைய கருத்தரங்குகள் நாம் ஏற்பாடு செய்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இத்தகைய கருத்தரங்குகள் மூலம் வரக்கூடிய தலைமுறை இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்து பணியாற்றிய ஒரு சமுதாயம் வரலாறிலே மின்னிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி இந்த நாட்டினுடைய அவைகளிலே பங்கெடுத்து வரலாறுகள் மறைக்கப்படாமலும் வரலாறுகள் எல்லா காலங்களிலும் வரலாறுகளாகவே பாதுகாக்கப்படவும் உறுதியேற்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் முன்வைத்து இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து சிறப்போடு நடைபெற என்னுடைய மகிழ்வையும் துவாவையும் தெரிவித்து எனது வரவேற்புரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மஹ்ரத் அவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.